வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட், இந்தியாவில் ரீசன்ட் டைம்ஸில் வேகமாக லான்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய இ பஸ்ஸஸ், அதாவது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அசோக் லேலண்ட் நிறுவனம் லான்ச் பண்ணிருக்கூடிய இஐவி 22 டபுள் டெக்கர் எலக்ட்ரிக் பஸ், இதை பற்றியும் பேசுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதை விட ஓவராலாக இ பஸ்ஸஸ் இந்த கான்செப்டுன்னு ஃப்யூச்சரில் லார்ஜ் நம்பர்ஸில் இ பஸ்ஸஸை இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இதை டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த அசோக் லேலண்ட் பஸ்ஸை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். அசோக் லேலண்ட் நிறுவனம் மட்டுமல்ல, டாடா, வால்வோ, ஐஷர் இவங்கெல்லாம் கூட இப்போது வேகமாக இந்தியாவில் இ பஸ்ஸஸை ரோல் அவுட் பண்ணிட்டு வராங்க. இது மெயினாக வாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டியூஸ், அதாவது அரசு போக்குவரத்து கழகங்கள், இவங்க தான் இதை அதிக நம்பர்ஸில் வாங்குறாங்க. ப்ரைவேட் செக்டரும் இந்த இ பஸ்ஸஸை ஃப்யூச்சரில் பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்குவாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். அசோக் லேலண்ட் ஏற்கனவே இஐவி 12 அப்படின்ற ஒரு மாடலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாடல் டபுள் டெக்கர் கிடையாது, ஆனால் இதுக்குள்ளே ரெண்டு வேரியண்ட் இருக்குது. ஒன்று நார்மல் வேரியண்ட், இன்னொன்று லோ ஃப்ளோர் சிட்டி பஸ். இ பஸ்ஸில் ஐசி இன்ஜின் இருக்காது, அதாவது இன்டர்னல் கம்பஷன் முறையில் இது வேலை செய்யாது, எலக்ட்ரிக் மோட்டர் தான் இருக்கும். இதனுடைய ரேட்டிங் நம்ம பார்த்தோம்னா 315 HP, 3100 Nm டார்க். நிறைய பேருக்கு இது ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ டார்க்கா, வால்வோ ஸ்கானியா பஸ்ஸஸ்லாம் விட அதிகமாக இருக்கே, சொல்லப்போனால் 2 மடங்கு இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் உத்து கவனிச்சிங்கன்னா பவர் டார்க்கை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஜென்ரலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கு கரண்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இனிஷியல் ஸ்டார்ட்லேயே, அதாவது 0 RPM மேக்ஸிமம் டார்க்கு ஜென்ரேட் ஆகிடும். ஆனால் மேற்கொண்டு அந்த மோட்டர் எலக்ட்ரிசிட்டியை ரிசீவ் பண்ணும்போது இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. பேக் இஎம்எஃப் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த பேக் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகிறதுனால அந்த மோட்டர்னுடைய அவுட்புட் பவர் ரெடியூஸ் ஆகும். அதனால தான் இந்த எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் இதனுடைய டார்க்கு நம்ம அதிகமாக வைக்கிறோம். இஐவி 22 டபுள் டெக்கர் பஸ் இதுவும் இதே பிளாட்ஃபார்மில் தான் வருது. இதை மும்பையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பல வருடங்களாக மும்பையில் ஐசி இன்ஜினில் ஓடக்கூடிய டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை அப்படியே இப்போது இவி பஸ்ஸாக அவங்க கொண்டு வராங்க. இந்தியாவில் இ வெஹிக்கிள்ஸை லார்ஜ் நம்பர்ஸில் விற்பனை செய்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதில் முக்கியமான சேலஞ்சஸ் இதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்தியாவில் பவர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இதனுடைய நம்பர் ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் ஒரு சில ஆயிரங்கள் மட்டுமே இங்கே இருக்குது, ஃபியூ தௌசண்ட்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் மட்டுமே இந்தியாவில் இருக்குது. இது அப்படியே சைனாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 1 மில்லியன் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கும் மேலே இருக்குது. அப்போ இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவில் டெவலப் பண்ணோம். இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, ப்ரைவேட் செக்டர் எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இங்கேயும் முதல்ல கவர்மெண்ட் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஒன்ஸ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை கொண்டு வந்து இதன் மூலமாக வெஹிக்கிள்ஸுடைய விற்பனையை அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் வந்த உடனே ப்ரைவேட் செக்டரும் அதிகமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு நுணுக்கமும் அடங்கியிருக்கு. ப்ரைவேட் செக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதனால் இந்த சார்ஜிங் இல்லாமல் இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ், சில ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸும் சேர்த்து கொடுத்தா தான் அவங்களால லாபம் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்குள்ளேயே இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு மாடலில் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இனிமே தான் டெவலப் ஆக போகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் அரவுண்ட் அந்த பீரியட்லேயே ஒரு 75-80% ஆஃப் பேட்டரி சார்ஜை நாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் மெயினாக பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் மூலமாக தான் முதல்ல கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் தான் ப்ரைவேட் செக்டர் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவாங்க. இது இன்னொரு சிக்கல். பேட்டரி சார்ஜ் ஆகும்போதும் சரி, அந்த சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் சரி, டிசி கரண்ட், அதாவது டைரக்ட் கரண்ட்டாக தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் பேட்டரிக்குள்ள கரண்ட்டை இன்புட் பண்ணும்போது வரக்கூடிய கரண்ட் ஏசி கரண்ட்டாக தான் வரும், அதாவது ஆல்டர்னேட்டிங்காக தான் வரும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா இன்புட் கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி, டைரெக்டாக
பேட்டரிக்குள்ளே போய் அதை சார்ஜ் பண்ணிடும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டமில் வெஹிக்கிள்குள்ளே இருக்க அந்த இன்டர்ஃபேஸும் சரி, சார்ஜிங் இன்டர்ஃபேஸும் சரி சிமிலராக இருக்கும். ஆனால் இதனுடைய காஸ்ட் ரொம்பவே அதிகம். இ வெஹிக்கிள்ஸில் இந்த பேட்டரி ரிலேட்டட் சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுற ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஸ்வாப்பிங். உங்கள் பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா அந்த பேட்டரியை கொடுத்துட்டு ஆல்ரெடி சார்ஜ் ஆகிருக்கூடிய பேட்டரி எடுத்து உங்கள் வெஹிக்கிளில் நீங்கள் வைக்கணும். ஆனால் இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் இதை விரும்ப மாட்டாங்க. ஹெவி வெஹிக்கிள் பேட்டரிஸுடைய சைஸ் வெயிட் அதிகமாக இருக்கும், இதை ஸ்வாப் பண்ணுறது ஒரு சேலஞ்ச். எல்லாத்துக்கும் மேலே தற்போதைக்கு இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் இவங்களே இண்டிஜனஸாக இ வெஹிக்கிள்ஸை இப்போதைக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வெளியேருந்து டெக்னாலஜி அப்டெயின் பண்ணி இதை வச்சு தான் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் எப்போ இந்தியன் கம்பெனிஸே என்டையர் டெக்னாலஜி இவங்களே கொண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது இந்த இ வெஹிக்கிள்ஸுடைய காஸ்ட் கணிசமாக குறையும். இதில் முக்கியமாக பேட்டரிஸை நாமளே ஃப்யூச்சரில் மேனுஃபேக்சர் பண்ணணும். நான் சொன்ன இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி லார்ஜ் நம்பர்ஸில் இந்தியாவில் இ வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூடிங் இ பஸ்ஸஸ் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 7-8 வருடங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கண்டிப்பாக இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸில் ஓடக்கூடிய பஸ்ஸஸ் தான் இந்தியாவில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். நன்றி.